ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக். சாமி என்ன பார்க்க போனோம், நம்ம எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் வந்து நானிவரன் படம். ஆனால் திருச்சி தமிழ் படம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு, அது வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, அது வேறு மேட்ரு. பட் ஆனால் நானிவரன் படம் வந்து அப்கமிங் படமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வாத்தி படம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கேப்டன் மில்லர் படம் இருக்குது. சரி ஓகே, நானிவரன் படம் வந்து எப்படா வந்து அப்டேட் ரிலீஸ் டேட் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் கொடுப்பாங்க, ஏன்னா யுவன் சங்கர் ராஜா சார் பர்த்டே வர, ஸோ கண்டிப்பாக அப்டேட் வர எதிர்பார்த்தோம். அவனுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாக வந்து தினமலர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தினமலர் அஃபிஷியலாக பத்திரிகையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வீக் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரோட ஷூட்டிங் வந்து தொடங்குது. சரி, வாத்தி படம் வந்து என்னைக்கு ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி திரும்ப டிசம்பர் 9 வந்து வாத்தியோட டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியோட படம் தேட்டருக்கு வருது அப்படி சொல்லி தகவல் வந்துருக்கு. நியூஸ் 18 ஜெர்னலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. நானே வருவேன் பிகாஸ் கம்மிங் சூன் தேட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணாங்க, ஆனால் என்றைக்கு டேட்டுன்னு மென்ஷன் பண்ணால் மூட்டாங்க. ஸோ கலைப்புலிதானவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தில் இன்றைக்கி வந்து மென்ஷன் பண்ணலாமோ, இன்னும் இன்னும் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் படம் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ரிலீஸ் டேட் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே ஒரு படத்துக்கு தான் எல்லா ஃபேன்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க, தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கலைப்புலித்தானவர்கள் சூப்பராக பண்ணி ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லை கண்ட் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.